அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது நிறைய வீட்டுங்களில் எந்த நேரமும் சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எதனால் சண்டை வருதுன்னு தெரியாது, அந்த சண்டையை சரி பண்ணவும் தெரியாது. சில பேர் பிரிஞ்சிடவே செய்வாங்க. இப்போ கணவன் மனைவியாக பிரிவு, ஒரு தாய் தாப்பங்கிட்ட பிள்ளைங்க கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போயிடுங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். இப்படிப்பட்ட குடும்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகார முறை இதை செய்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் இல்லத்தில் சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக இருக்காது. 9 அரசையலை எடுத்துக்கோங்க. அந்த 9 அரசையலையே முதல்ல அலசிட்டு காம்பை கிள்ளிட்டு நல்லா தொடச்சிக்கோங்க. நாட்டு மருந்துகளில் அரகஜான் கிடைக்கும். அந்த அரகஜாவை எடுத்து அரசையலையில் நல்லா தடவிட்டு அரச இலைக்கு 3 பக்கமாக நுனியில் 1 பொட்டு, மேல் பக்கம் 2 பக்கம் 2 பொட்டு மஞ்சள் குங்குமத்தில் வச்சிடணும். வச்சு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தாம்பாளை தட்டு அதில் நவதானியத்தை பரப்பி இந்த அரச இலையினுடைய பின்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தாம்பால் தட்டை நடு பக்கம் 9 சுற்றி வைக்கணும். நுனி வந்து தாம்பால் தட்டினுடைய முனையில் இருக்கிற மாதிரி சுற்றி வச்சுட்டு அதில் 9 அகல், அந்த 9 அகல் என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்தன குங்குமம் வைத்து அந்த 9 அகலை என்ன பண்ணணும், சுற்றி அந்த நுனியில் வந்து பார்த்தீங்கன்னா அரச இலையினுடைய நுனியில் 9 விளக்க வைத்து இழுப்பை எண்ணெய் ஊற்றி திரிய போட்டு நீங்கள் அந்த விளக்க வந்து பொருத்தணும். நடு பகுதியில் காமாட்சி அம்மன் விளக்கு, அது ரொம்ப முக்கியம். அது நெய் ஊற்றி அந்த காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் பொருத்தணும். அதுக்கப்புறமா தேவக்கனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனி, அது 2 பாகமாக கட் பண்ணி அதை வந்து குங்குமத்தில் தோச்சி அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு வந்து வலது புறமும் இடது புறமும் வைக்கணும். இதை எப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 48 நாட்கள் தொடர்ந்து ஒரு நாள் இடைவிடாது. இது ஆரம்பிக்கிறது தேய்பிறையில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தேய்பிறையில் செய்கிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தேய்ந்து போகும், உடனே அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய முறையில் தொடர்ந்து, சரி இன்றைக்கி வந்து நீங்கள் வழக்க பொருத்திட்டீங்க, மறுநாள் அந்த இலையை எடுத்துகிட்டு புது இலை திருப்பி வைக்கணும். ஒரே இலையில் தொடர்ந்து ஏற்றக்கூடாது. இந்த இலையை என்ன பண்ணணும், சேமித்து எடுத்து வைக்கணும். நவதானியம் அப்படியே இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இலை மட்டும்தான் மாற்றணும். அதே வழக்கு தான், அதே விஷயங்கள் தான். இந்த இலையெல்லாம் சேர்த்து 48 நாள் நீர்நிலையில் கொண்டு போய் ஒரு எல்லா இலையும் மொத்தமாக வச்சு கற்பூரம் பொருத்தி கற்பூரம் குளிர்ந்ததுக்கப்புறம் நீர்நிலையில் விட்டுடணும். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்ந்து ரொம்ப சந்தோஷமான நிலையில் நீங்கள் வாழக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். ஜெய் ஸ்ரீராம்.